பிரபல யூடியூபரான இர்ஃபானை எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி தெரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இர்ஃபான் அவர்கள் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி இப்போது ரீசெண்டாக வி ஆர் ப்ரெக்னென்ட்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கே இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அன்பாய் போயிருக்க இர்ஃபான் அண்ட் அவங்க ஒய்ஃபு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, துபாயில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி சில மாதங்களே ஆகி இப்போது அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஜெண்டர் டெஸ்ட் எடுத்து அதில் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு. அதை இங்கே வந்து ரிவீல் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து அவர் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டுட்டார். இதனால் ஒரு சர்ச்சைக்காயிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாதிரி ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற சட்டம் இருக்குது. அங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ரிவீல் பண்ணி அதை ஒரு வீடியோவாக எடுத்து செலிப்ரேட் பண்ணுறதுனால அவர் மேலே வந்து சுகாதாரத்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதுக்கான விளக்கம் இப்போ அவர் கொடுக்கணும். அவங்க ஒய்ஃபும் அவரும் வந்து ரிவீல் பண்ணும்போது மாயாலாம் இருந்திருக்காங்க கூட, நிறைய பேர் பட்டாசுலாம் வெடித்து அது ஒரு ஃபங்க்ஷனாகவே, அதாவது ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனாகவே வந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இர்ஃபான் வந்து கண் கலங்கி அது ஜெண்டர் ரிவீல் பண்ணோடனே கேர்ள் பேபின்னோடனே அப்படியே கண் கலங்கிட்டார் அவர். அண்ட் இப்போது அந்த நோட்டீஸ்க்கு இவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்றது தெரிய வரல. அண்ட் உங்களுக்கு இர்ஃபான் பிடிக்குமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்த லைக் போட்டுருங்க, உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலமாக தெரிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.